டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெற்றி முகத்தில் இருக்கிற நிலையில் நாளையே காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறுகிறது, எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. ஆல் ஆஃப் யூ கம் டு பெங்களூர் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாங்க. நாளைக்கே சட்டமன்ற குழு தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வாகிடுவாரா பாரதி? கண்டிப்பாக, அதற்காக தான் இந்த கூட்டமே. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தரப்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் இன்று இரவே காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளருடன் வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இங்குள்ள பெங்களூரில் உள்ள, அதாவது அனைத்து எம்எல்ஏக்களும் தற்போதைய கிடைத்துள்ள தகவலின்படி பெங்களூரு எம்பசி ஹில்டன் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஹோட்டல் முழுவதுமாக தற்போது ஹோட்டல் அறைகள் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியினரால் புக் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறைகளில் தங்க வைக்கப்பட்டு நாளை காலை 11 மணிக்கு இந்த சட்டமன்ற கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் யார் அடுத்த முதல்வர் என்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்க இருப்பதாகவும், இது தொடர்பாக தற்போது இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள், தேசிய தலைவர்களான சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல ராகுல் காந்தி ஆகியோரிடம் தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாகவும், முதலில் அந்த சட்டமன்ற இன்று இரவு எம்எல்ஏக்கள் வந்த பிறகு அவர்களின் மனநிலை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள், அதன் பின்னர் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது அதிக அளவிலான வாய்ப்பு, முதல்வராவதற்கு வாய்ப்பு சித்தராமையா இருக்கிறது. இதுதான் சட்டமன்ற கூட்டத்தில், சட்டமன்ற குழு கூட்டத்திலும் எதிரொலிக்கும். வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் இதைத்தான் முதலில் பரிந்துரைப்பார்கள். மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றுவார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் ஆகி வருகிறது காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து. ஆபரேஷன் லோட்டஸுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கணிசமாக குறைவதை உங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய எண்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. 122, 123 அப்படின்னு காங்கிரஸ் உடைய முன்னிலை நிலவரம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. 112 தொகுதியை தாண்டினாலே அந்த கட்சி ஆட்சி அமைக்குதுன்னு பொருள். ஆனால் கடந்த கால வரலாற்றெல்லாம் பார்க்கும்போது தூக்கிடுவாங்களோ எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. அதனால தான் உடனடியாக சட்டமன்ற குழு கூட்டம் நடத்துகிறாங்க. எந்த பிரிவும் பிளவும் வந்துடக்கூடாது, அதை வெளியாட்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுருத்தியோட காங்கிரஸ் கட்சி நாளைக்கே சட்டமன்ற குழுவை கூட்டி சித்தராமையாவை முதலமைச்சர் வேட்பாளராக, சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.